படம் எங்களும் தொடர்சைகளும்சுத்தொடர்மெட்டிக் ப்ராகிரஸ் தலைப்பில் பார்த்துட்டு இருக்கோம் எடுத்துக்காட்டு இன்னைக்கு இருபத்தி ஆறு கணக்க தெளிவாக படிச்சிடலாம் மூணு கம் ஆறு கமா ஒன்பது கம் பன்னெண்டு எக்ஸட்ரா நூற்றி பதினொன்று என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க அப்போ எண்ணிக்கையை காண்க தான் நமக்கு இந்த கேள்வியில் கேட்ட ஒரு கேள்வி அதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம் இங்கிலீஷில் ஏபி த்ரீ கமா சிக்ஸ் கமா நைன் கமா டுவெல் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் இந்த கணக்கை படித்த உடனே உங்கள் மைண்டுக்கு தோண வேண்டியது உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு க மைண்டில் தோணணும் அப்போ உறுப்புகளின் எண்ணிக்கைன்னா உடனே அந்த ஃபார்முலாக உங்கள் மனசில் வரணும் எங்கே ஃபார்முலாக சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் வருது வரும் ஃபார்முலா வெரி குட் என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பைடி ப்ளஸ் ஒன் உறுப்புகளின் எண்ணிக்கை n கண்டுபிடிக்கணும் அதாவது நம்பர் ஆஃப் டோம் கணக்கில் இருக்கிறத நம்ம படிச்சுக்கலாம் எழுதிக்கலாம் மூணு கமா ஆறு கமா ஒன்பது கமா பன்னெண்டு எக்ஸட்ரா நூற்றி பதினொன்று அப்போ எழுதிக்கிட்டு இதில் என்னென்னலாம் நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சிக்க தெரியும் முதல் உறுப்பு தெரியுது தொடர் வரிசை கொடுத்தாலே டி கண்டுபிடிச்சிடலாம் கடைசி உறுப்பு தெரியுது இது எல்லாத்தையும் நம்ம எழுத்து எழுதிடலாம் பொது வித்தியாசம் டி டூ மைனஸ் டி ஒன் அப்போது ஆறு மைனஸ் மூணு கழிச்சிங்கன்னா ரெண்டு சாரி மூணு அப்போது நீங்கள் கழித்து எழுதிருங்க அதுக்கடுத்த நம்ம கடைசி உறுப்பு நூற்றி பதினொன்று எல் இங்கிலீஷ் மீடிய பசங்களுக்கு அந்த டேர்மில் இருக்கிற லெட்டர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அது கிடச்சிரும் லாஸ்ட் டேர்ம் காமன் டிஃப்ரென்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படிங்கிறத நீங்கள் நியாபகத்துக்கலாம் இப்போது இந்த கணக்குக்கு நம்ம என்ன ஃபார்முலா தேவை உறுப்புகளின்னு எண்ணிக்கை என் சமம் எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன் திரும்ப திரும்ப ஃபார்முலாஸ் ஞாபகப்படுத்திக்கிட்டே வரணும் அப்போ தான் ஃபார்முலா நேபத்துக்கு வரும் அப்போ என் ஈக்குவல் டு தெரிஞ்ச வேல்யூலாம் எல்லாம் சப்ஷூட் பண்ணிவிடுங்க நூற்றி பதினொன்று மைனஸ் ஏ வேல்யூ மூணு பைடி வேல்யூ மூணு ப்ளஸ் ஒன்று இது சிம்பிளிஃபிகேஷன் நூற்றி பதினொன்றுந்து மூணு கழிச்சா நூற்றி எட்டு பை மூணு ப்ளஸ் ஒன்று நூற்றி எட்டை மூணால வகுத்துட்டு அப்புறம் ஒன்றை கூட்டணும் மூணு ஒம்பது மீதி ஒன்று ஆறு மூணு பதினெட்டு ப்ளஸ் ஒன்று அப்போது இதை கூட்டினிங்கன்னா முப்பத்தி ஏழு என் இப்போது எத்தனை உறுப்புகள் இதில் இருக்கும் முப்பத்தி ஏழு உறுப்புகள் இருக்கும் அதாவது மூணு ஒம்போது பன்னெண்டு பதன் பன்னெண்டு போட்டிங்களா அடுத்த டேம் பதினஞ்சு பதினெட்டு இருபத்தொன்று அப்படியே எண்ணிகிட்டே போனீங்கன்னா எத்தனை டேர்ம் கிடைக்கும் முப்பத்தி ஏழு உறுப்புகள் கிடைக்கும் அப்படி எண்ணிகிட்டு இருக்கிற டைம் லேட்டாகும் இதை மணக்கணக்காக கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடலாம் ஆனால் எக்ஸாமில் எழுதுகிறப்போ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி கண்டுபிடிக்கணும் ஈஸியாக ஆன்சரை எப்படி எடுத்து எழுதணும் அப்படிங்கிறத எழுதி எழுதிடுறேன் பாருங்கள் மாதிரி ஆன்சரை எடுத்து எழுதிடுங்க உறுப்புகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழு அப்படின்னு எடுத்து எழுதிருங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சம் டூ மார்க்கில் கேட்குறாங்க அதனால் இந்த கணக்கை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பயிற்சி கணக்குகள் இருக்குது அந்த பயிற்சி கணக்கிலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க மார்க்குக்காக நீங்கள் பார்க்காதீங்க ஒவ்வொரு இது கணக்குலையும் நம்ம ஒரு ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்கோம் மேக்ஸில் எவ்வளோ லாஜிக்கலான விஷயங்கள் எல்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம கற்றுக்க கற்றுக்க நம்மளோட கணித அறிவு வளரும் போட்டித் தேர்வுகளுக்கு நம்ம தயாராக முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு இந்த மாதிரியான கணக்குகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் மேக்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக கணக்கு நம்ம ப்ரா வராது கணக்கு வரல வரலன்னு சொல்கிற காரணம் என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதே இல்லை அதனால் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்டுங்கிறத மனசில் பதியவைங்க ஃபார்ம்லாஸை தினமும் ஞாபகப்படுத்திகிட்டே இருங்க அப்போ தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லைன்னா ஒரு வாரம் கழித்து பார்க்குறப்போ அந்த எல்லாம் மறந்த மாதிரி இருக்கும் அதனால் ஃபார்ம்லாஸை டெய்லியுமே ஞாபகப்படுத்துங்க அதே மாதிரி ஃபார்ம்லாஸை எழுதி பாருங்கள் டிக்டேஷன் பண்ணுங்கள் இது மாதிரிலாம் பண்ணுங்கண்ணா உங்களுக்கு ஃபார்ம்லாஸ் என்றைக்குமே வரக்காது இது பத்து வருஷம் ஆனாலும் பசுமரத்தானியில் பதிஞ்சது அழியாது அப்படிங்கிற மாதிரி அது எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு மறந்து போகாது ரொம்ப நன்றி அனைவரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் அனைத்து வீடியோக்களுக்கும் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்தி அனைத்து கணக்குகளும் கற்றுக்காங்க கணக்கில் எளிமையாக கற்றுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்